அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எமது இந்த வீடியோக்களை பார்ப்பதுடன் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக வழிபட்டவர்களாக அன்றி நீங்கள் இருந்துவிட வேண்டாம் இப்போது அல்லாஹுக்கு முற்றிலுமாக வழிபட்டவர்களாக அன்றி நீங்கள் இருந்துவிட வேண்டாம் என்றால் என்ன அதன் பொருள் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் மரணம் நம்மை எப்போது வேண்டுமானாலும் அடையலாம் இப்போது இந்த நேரத்தில் உங்களை மரணம் அடைந்தால் நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் பட்டியலில் இருப்பீர்களா ஆம் நான் அல்லாவிற்கு கட்டுப்பட்டவர்கள் பட்டியலில் இருப்பேன் என்பது உங்கள் பதில் என்றால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி நாம் பல சமூக வலைத்தளங்களில் கணக்கு வைத்திருக்கிறோம் ஃபேஸ்புக் ட்விட்டர் கூகுள் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இவை அனைத்திலும் நமக்கு கணக்குகள் இருக்கின்றன உங்கள் மனதிடம் கேளுங்கள் நீ மரணிக்க விரும்புகிறாயா இந்த கணக்கு திறந்திருக்கும் நிலையிலே நீ மரணிக்க விரும்பினால் இந்த கணக்கில் உள்ள குறுஞ்செய்திகள் நாம் பேசியது அனுப்பியது நமது புகைப்படங்கள் வேற எதையெல்லாம் நாம் பகிர்ந்தோமோ இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் நாம் பெருமை கொள்ள முடியுமா நாம் அந்த கணக்கில் இருக்கும் நிலையிலே மரணிக்க விரும்புகிறோமா இது மிகவும் சக்தி வாய்ந்த கேள்வி ஏனென்றால் இன்றைக்கு நம்மிடத்தில் பல சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன ஆனால் மக்கள் எது மிக மோசமானதோ அதை தேர்ந்தெடுத்து பதிவிடுகிறார்கள் அவர்கள் சில நேரங்களில் பகிரும் பகிர்வுகள் மிகவும் ஒழுக்கமற்றதாக இருக்கும் எப்படி என்றால் அவர் இறந்துவிட்டால் அவரது நெருங்கிய நண்பர்கள் மறைந்து கொள்வார்கள் அல்லது அவரது கணக்கை எப்படி மூடினால் உலகத்தில் உள்ள யாராலும் காண முடியாது அப்படி செயல்படுவார்கள் ஏனென்றால் மக்கள் கூறுவார்கள் கடைசியாக இந்த சகோதரர் போட்ட பதிவு எடுத்துக்காட்டுக்கு அவரது கணக்கில் போட்ட பதிவோ அல்லது புகைப்படமோ ஒரு முஸ்லிமுக்கு பொருந்தக்கூடியதல்லாத செயலாக இருக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக சகோதர சகோதரிகளே நேரடியாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல முஸ்லீம் என்றால் ஒரு நல்ல முஸ்லீமாக செயல்படுங்கள் அப்படி வாழுங்கள் யாராவது சொல்வார்கள் ஏன் நான் ஒரு நல்ல முஸ்லிம் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் இதை யாருக்கும் காட்டுவது அல்ல அல்லாவிற்காக செய்வதாகும் அல்லாஹ் சுஹானவ தாலா கூறுகிறான் நீங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்தால் அந்த எடுத்துக்காட்டை பின்பற்றி அதை கற்று புரிந்து செயல்படுவார்கள் அவர்களின் நன்மைகளில் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு என்கிறான் அதனால் என் சகோதர சகோதரிகளை எப்போது நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்தை பின்பற்றி அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்களோ அப்போது உங்களது எடுத்துக்காட்டை பின்பற்றுவர்களால் தானாக நன்மைகள் உங்களுக்கு சேரும் இந்த உம்மத்தின் நல்லதற்காக நீங்கள் செயல்படுவீர்கள் இதையெல்லாம் செய்தால் நீங்கள் ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க முயற்சி செய்கிறீர்கள் என்று கூறலாம் நாம் ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க முயற்சி செய்கிறோம் என்று கூறலாம் ஏனென்றால் நமது செயல்களை சிலர் பின்பற்றி அதனால் கெட்ட எடுத்துக்காட்டாக நாம் அவர்களுக்கு தெரிந்து அதன் மூலம் அவர்களுக்கு அது அழிவை தேடித்தந்தால் நிச்சயமாக நாம் பாவத்தில் விழுந்துவிட்டோம் இப்படி இருக்கையில் நாம் நம்மை நல்ல முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியாது ஏனென்றால் ஒரு பாவம் தனிமையில் செய்யப்படும் போது அதை அல்லா சுபஹான் தாலாவின் கருணையினால் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பாவம் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் செய்யப்படுவதை விட அதிக வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் முகமது நபி சல்லாஹ் அலையு அவர்கள் கூறினார்கள் மனிதனிடத்தில் சிறிதளவாவது நல்லது மிஞ்சி இருக்கும் எப்போது என்றால் அவன் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் தவறுகளை செய்யும் வரை இந்த காலத்தில் மக்கள் மிக மோசமானதை தேர்ந்தெடுத்து பதிவிடுகிறார்கள் நாம் சென்று மகனே இந்த மாதிரி பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் செய்வது நல்லதாகப்படவில்லை என்றால் அவர் சொல்வார் யார் நீ என் தந்தை கூட இந்த மாதிரி கேட்க மாட்டார் அப்படி என்றால் உங்கள் தந்தையை நான் காண வேண்டும் அல்லாஹ் அக்பர் எமது வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்